Hi friends, welcome to Alamudan. Welcome to Jayma Kitchen. நீங்க நீ ரொம்ப லேட்டா எழுந்துட்டீங்களா? என்ன என்ன அரேஞ்ச் கட்டுறது என்ன செய்யறதுன்னு ஒரே டென்ஷனா இருக்கீங்களா? கவலை விடுங்க, நான் ரொம்ப ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு வீட்டில் ரெடிமேடா செய்யறதுக்கு செஞ்சு எப்பவுமே வச்சுட்டோன்னா வேலைக்கு போகும்போது காலையில் பசங்க லஞ்ச் கட்டுறதுக்கு ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு டிஷ் சொல்லி தரேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். புளி சிறிதளவு, கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா கால் கப், வரமிளகாய் 10, ஒரு டீஸ்பூன் கடுகு, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, கருப்பு எள்ளு அரை தேக்கரண்டி, பெருங்காயம் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். கொஞ்சம் கலரி விடுங்க. கூடவே ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தீ கம்மியாக வச்சுக்கோங்க, பருகு விடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அந்தளவுக்கு பருப்படணும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா காலையில் சாப்பாடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெந்தயமும் சீரகத்தையும் போட்டுக்கலாங்க. கூடவே கருப்பெள்ளு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாங்க. சரிங்க, இப்போ நம்ம போட்ட எல்லாமே வறுபட்டுடுச்சு. இப்போது புளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளியை வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கணுங்க. பிச்சு எடுத்துகிட்டு அதையும் இந்த சூட்டிலே போட்டு வதக்கிக்கணுங்க. பிச்சு நல்லா பருப்படட்டும். சரிங்க, அந்த புளியை போட்டு அதுவும் நல்லா வறுபட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்க இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடர் நம்ம அரைக்கும்போதே உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் அரைக்கும்போது போட மாட்டேன். இப்போ நான் போட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வேணும் போது எவ்வளோ சாதமோ எடுத்து கலரிக்கலாம். இப்போ இதை பாக்ஸில் போட்டுடுறேன், எப்படி கலரணுன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்பு சாதம் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி, இப்போ நான் காலையில் லஞ்சு காட்டுறோமா அந்த மாதிரி எவ்வளோ அளவோ அந்தளவுக்கு நான் சாதம் எப்படி கலருதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு, நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும், அப்போ தான் புளி சாதம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்றவங்க வேறு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு கப்பு சாதன்றதுனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு போட்டுப்போம். கூடவே உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுப்போம், கடலை பருப்பு 1 ஸ்பூன் போட்டுப்போம், அப்புறம் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு 2 போட்டுப்போம். நான் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயன்றதால கட்டி பெருங்காயம் போடுறேன். தூள் பெருங்காயன்றவங்க சும்மா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு திடீர்னு காலைல அஞ்சு கட்டுறதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை திடீர் வெளியில் போயிட்டு வரும், வெறும் சாதம் மட்டும் வடித்து கூட இந்த பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லு. கூடவே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி போட்டுப்போம்.
இவ்வளோதான் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூனு அந்த அரைச்சி வச்ச பொடியை இதில் போட்டுடணுங்க. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஒரு அரை அழகு சாதம் படித்தா அந்த சாப்பாடு கலரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போட்டு ஒரே செகண்ட் தாங்க அந்த பொடியை போட்டு, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அடுப்பு எரியக்கூடாது. அந்த பொடியை போட்டு ஒரு செகண்டே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் போட்டு கலந்துக்கலாங்க. சாதம் வடிக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வடிக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ இதில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம், அதனால் ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுங்க. இப்போ நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கப்பு சாப்பாடு ஆற வச்சு வச்சுருக்கேங்க. நமக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவுடர் போட்டு கலந்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காட்டுறேன். அதுக்கான சாப்பாடு மட்டும் போட்டு கலர்றேங்க. இப்போ நம்ம கடைகள்லாம் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ நம்ம அழகாக செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ புளியெலாம் நமக்கு அதிலே வந்துடுறதுனால அந்த புளிப்பு தன்மை எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க. கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்களா? இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்ச் கட்டுறதுக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இல்லைனா கூட ஜென்ஸு கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்றலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.